நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. நிச்சயமாக பார்த்தால் அங்கே இருக்க நீ திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் பிரத்யேக பெற்ற கோவிலில் ஒன்றாகும் வீராக பெருமாள் கோவில் திகழ்கிறது. மாதந்தோறும் அமாவாசை தினந்தோறும் ஆயிரக்கான பெருமாள் பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிந்து தங்களது முன்னோர்களின் பிரதி கொடுத்து வழிபடுகின்றனர். இந்த வீராக பெருமாள் கோவிலுக்கு திருவள்ளூர் மாவட்டம் பக்தர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திகளை செய்து வருகின்றனர். இவ்வாறு பிரசித்தி பெற்ற இந்த வீராக பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் பகுதியில் எப்பொழுதெல்லாம் மழை இருக்கிறதோ சிறிதளவு மழை கூட வீராறு கோவிலில் வளாகத்தில் சன்னதி தெருவில் குடியிருக்கும் குடும்பங்கள் வெளியேற கழிவு நீருடன் கலந்து முழங்கால் அளவிற்கு மேலாக தேங்கி நிற்கிறது, வாடிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் தேங்கி நிற்கும் கழிவு நீருடன் கலந்து மழை நீரும் அகற்ற நகராட்சி நிர்வாகத்திற்கு கோவில் நிர்வாகம் அனுமதி அளிக்காத நிலையில் கோவில் நிர்வாகம் இப்படி தேங்கி நிற்கும் கழிவு நீருடன் கலந்து மழை நீரை அகற்றுவதில் அலட்சியம் காட்டுவதாக கோவில் தரிசனம் தரிசனமாக வரும் பக்தர்கள் வீட்டுக்கு செல்லும் போது மன மார்ப நோய் கொண்டு செலுத்துவதாக அவ்வாறு கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த கோவில் வளாகத்தில் சூழ்ந்திருக்கும் மழைநீரை அகற்ற வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் மற்றும் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் நீங்களே தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். அந்த கோவில் வளாகத்தில் செல்லும் போது அனைவரும் தங்களுடைய துணிகளை தூண்டி கொண்டு செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த தண்ணீரானது முழுமையாக சூழ்ந்து காணப்பட்டுள்ளது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தொற்று நோயுடன் வீடு திரும்புவார்கள் என்று சமூக ஆர்வலர் கூறுகிறார்கள். கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பும் பக்தர்கள் செல்லும் பொழுது தொற்று நோயுடன் செல்ல அவநிலையாக காணப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கேன்.